வெல்கம் டு சிஸ்டர்ஸ் டாட் காம் தமிழ். நான் என்னோடய கிச்சனில் சீக்கிரமாக சமைச்சு முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அதிலிருந்து ஒரு 5 விஷயத்தை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். எல்லார் வீட்லேயுமே அஞ்சரை பெட்டி இருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அஞ்சரை பெட்டி தான். இதை தவிர்த்து எங்கள்கிட்ட இன்னொரு அஞ்சரை பெட்டி இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். மசாலாஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்ன மசாலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் 2 கப் வச்சுருப்பேன், இது ரெண்டும். இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து தனியாத்தூள், இது வந்து ரசப்பொடி, நம்ம வீட்டிலே அரைச்சி வைக்கிறது தான். இது வந்து கரம் மசாலா, இது மஞ்சள் தூள். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கும் போது என்ன இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாக்ஸ் இருந்தாலே போதும், நம்மளால் சட்டுன்னு செஞ்சிட முடியும். ஒன்றுக்கும் தனித்தனி பாக்ஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா திறந்து செய்கிறத விட, தேடுறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்பூனும் நான் மேலேயே வச்சுருப்பேன். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சத்தூளில் மட்டும் நான் ஒரு சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் போட்டு வச்சுருப்பேன். எதுக்கு அப்படின்னா, மஞ்சத்தூள் நம்ம கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம் அந்த மெஷரிங்காகவும், ப்ளஸ் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மற்றதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனை இதில் போடும்பொழுது காரம் இறங்கும் அப்படின்றதுக்காக. மஞ்சப்பொடி பால்லாம் இப்போ கலக்கிறோம் அப்படின்னா அதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தேவைப்படும் இல்லையா, அதுக்காகவும் ப்ளஸ் இதை கம்மியாக மஞ்சத்தூளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நான் இந்த குட்டி ஸ்பூனை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது நான் பார்க்க போகிற டிப் வந்து, உப்புக்கு நிறைய பேர் ஜாடியில் வச்சுருப்பாங்க, அது உடஞ்சிரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வருது, ரப்பர் பீடிங் வச்சு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தண்ணி வைக்கூடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நான் மசாலாஸும் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குது இல்லை பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து என்ன தேடிட்டே இருப்பாங்க. அப்படி தேடும் போது நம்ம சிப்ஸோ இல்லை மற்ற பேக்கிங் ஐட்டம்ஸ் கொடுக்குறத விட, இந்த மாதிரி நட்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு பசிக்குது இல்லை போர் அடிக்குது அப்படின்னு வரும்போது சாப்பிட இதை கொடுத்தோன்னா ஹெல்தியும் கூட. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும், நம்ம அங்கங்கே வச்சுட்டு தேடுற மாதிரி இருக்கும், அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் போட்டு அது கூட கொஞ்சம் டால்கம் பவுடர் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம தேடாமல் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம பாட்டிங்லாம் யூஸ் பண்ண அந்த டிப்பு தான் இது. ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற டைமில் எடுத்து வத்தல் போட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த முழு கத்திரிக்காய் ஜஸ்ட் ஒரு கட் பண்ணி நல்லா வத்தல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்காத சீசனில் நம்ம இதை சாப்பிடவும் முடியும். அப்புறம் வந்து லாக்டவுன் டைம்லலாம் கூட நம்ம வீட்டில் காய் இல்லைன்னு கவலை இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.